हेलो फ्रेंड्स, वेलकम टू गर्ल्स आर्स चैनल। इन्हीं नाम पाक पर वीडियो वेरो नाले नाले पुरल वच्चे मटन पुरचेदे एप्पडी पन्ना ला अपडी गिरते था पाक पोरो। इधे कायल पटनम स्पेशल मटन पुरचकरिंगे। इध का हवेनी ना पन्ने ना इंदा पुरचकरी एप्पडी पन्ना ला अपडी गिरते था नाम इन्हीं की वीडियो ला पाक पोरो। वांग वीडियो कुला पोरो। குர்பானி கொடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே சிட்டி சைடாக இருக்கிறதுனால மீட் டீல் அப்படிங்கிற ஷாப்பில் தான் நாங்கள் அதை கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி பேக்கெட் பண்ணி தந்திருந்தாங்க. இது தாங்க அந்த மீட் டீல் ஷாப். நாங்கள் மட்டன் எப்போவுமே இந்த மீட் டீல் ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணுவோம். இவங்கள்ட்ட மீட் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இவங்கள்ட்ட மட்டன், சிக்கன், ஃபிஷ் இப்படி எல்லாமே வெரைட்டிஸில் வச்சுருக்குறாங்க. நல்லா நீட்டாக வேக்கம் பண்ணி பேக் பண்ணி நமக்கு தருவாங்க. கேட்ட உடனே டோர் டெலிவரியும் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஸ்ப்ரெட்டும் இவங்க வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குர்பானிக்காகவும் இவங்க வந்து ஆடெல்லாம் கட் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி தந்துடுவாங்க. இவங்களோட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம பொரிச்ச கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் தாங்க தேவை. மொத்தம் நாலு பொருள் தாங்க. என்னெல்லாம்டா? மீட், அப்புறமா கர்ட், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மசாலா. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. ஃபஸ்ட்டு நாம் மீட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த பொரிச்ச கறி செய்கிறதுக்கு நீங்கள் வாங்குகிற மீட் போன்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பட் இது குர்பானி கறிங்கிறதுனால கொஞ்சம் போனும் இருந்துச்சு. போனோட போட்டு பொரித்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அந்த முள்ளெல்லாம் பொடி முள் வரும். கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். மீட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பொரிச்ச கறிக்கு தேவையான பொருளையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. வேறு எந்த வேலையுமே இதில் இல்லை. தாளிக்கிறது இந்த மாதிரி எந்த வேலையுமே இதுக்கு கிடையாது. இப்போ நம்ம இந்த மீட்டை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டுடலாம். வாங்க. மசாலானா கால் பட்டின கறி மசாலா தான் போடுறேன்.
நீங்கள் என்ன மசாலா வீட்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கிறங்க. காரம் மட்டும் நீங்கள் பார்த்து அதுக்கு தக்கன நீங்கள் அந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்த்து போட்டுக்கிறங்க. மூணையும் போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறலாம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, அந்த கறி வேவுற அளவுக்கான தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னு சொன்னால் கறி வெந்த பிறகு நாம் அந்த தண்ணியை வரட்டுறதுக்காக வேண்டி நல்லா வற்ற வைப்போம். அப்போது நிறைய தண்ணி இருந்தால் அது வற்றுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கறியும் கழிஞ்சு போயிடும். அதுக்காக வேண்டி கறி வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது மட்டும் வைப்போம். வச்சு குக்கரில் நம்ம கறியை கொதிக்க வைப்போம். கறி கொதித்த பிறகு நம்ம இப்போ கறி கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். கறி நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நிறைய தண்ணி நிற்கிது. இப்போ இதோட நம்ம பொரிக்க முடியாது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கேஸை ஆன் பண்ணி நல்லா தண்ணியை வற்ற வைக்கணும். இதை மாதிரி இப்போ சுக்கா மாதிரி வற்றிட்டு இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் அதில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கறலாம், அல்லது சும்மா பொரித்தாலுமே நல்லா தான் இருக்கும். எனக்கு அதில் உருளைக்கிழங்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வேண்டி நான் இந்த சுக்கா வற்றின அந்த டைமில் உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 2 to 3 minutes பிரட்டி எடுத்துப்பேன். அதுக்கு பிறகும் நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பிரட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சுக்கா வற்றிட்டு கறி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனை ஹீட் பண்ணி அதில் ஏதாவது வெஜிடபிள் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இந்த உருளைக்கிழங்கு போடுறது என்னோடய ஓன் ரெசிபி தான். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தனியாக மட்டனை சாப்பிட்றதோட அதோட இந்த க்ரன்ச்சியாக உருளைக்கிழங்கையும் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த உருளைக்கிழங்கை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஹீட் ஆனதும் நாம் மட்டனை போட்டு பொரித்து எடுத்துக்கறலாம். ஜஸ்ட் 5 to 10 minutes இது ஈஸியாக பொரிஞ்சிருங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை. வீட்டில் இருக்கிற அந்த பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மட்டன் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அப்படி அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறமா இன்னொரு டிப்ஸும், நீங்கள் வந்து வெளியூருக்கு போகும்போது உங்களுக்கு அங்கே சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இந்த பொரிச்ச கறியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். 1 week வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும். அதாவது இந்த மட்டனில் நீங்கள் உருளைக்கிழங்கு போடாமல் நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வறட்டு எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி லைட்டாக பொரிக்கணும். அதாவது கெடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்லெண்ணெய் ஊற்றி பொரித்தா 5 to 6 days 1 week வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈதுக்கான ஸ்பெஷல் பொரிச்ச கறி வீடியோவை பார்த்து நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.